ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடேக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க வீடியோ உற்சகராசி பல நாள் சோம்பலிலிருந்து விடுபடக்கூடிய காலம் விரைவில் வருது பொதுவாகவே சோம்பல் அப்படின்றது ஒரு விதத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சரியாக இருக்கும் திட்டமிடுவாங்க இந்த வேலையை இப்படி செய்யணும் இதை இப்படி கொண்டு போகணுன்ற அந்த திட்டமிடுதல் இருந்தாலும் அதை சரியான முறையில் செயல்படுத்த முடியாமல் ஒரு சோம்பல் அப்படின்னு சொல்லலாம் தடை அதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கரெக்டாக முடிக்க முடியாத ஒரு நிலை சரி மீதி இருந்தால் நாளைக்கு பார்த்துக்கலாம் அல்லது நாளைக்கு மறுநாள் பார்த்துக்கலான்ற ஒரு சோம்பல் இது உற்சாக பொருந்தாத ஒரு நிலை எப்போவுமே ஒரு விஷயத்தில் இறங்கினாங்கன்னா அதை முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரு மனசு ஒரு செயல்திறன் கொண்டவங்க தான் தேகம் நிறைந்தவங்க தான் எதுலுமே ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு நிதானம் எவ்வளோ தான் இவங்க பலம் பொருந்தியவர்களாக இருந்தாலும் ஒரு பதட்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பதட்டமான மனநிலையில் இருப்பாங்க ஆனால் கடந்த சில காலகட்டமாகவே நாட்களாகவே இவர்களுடைய அந்த பதட்டம்ன்றது இருந்தாலும் செயலில் சரியான சிறப்பு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது அந்த ஒரு வேலையில் இறங்குனாங்கன்னா அந்த வேலையை முடிக்கணுன்ற அந்த சுறுசுறுப்பு இருக்காது ஒரு சோம்பல் சோர்வு இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செய்யலாம் இது நம்மளால் முடியாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விலகியோ அல்லது ஒதுங்கியோ போகிறது கொஞ்சம் அனுசரித்து போகிறேன்ற பேரில் எந்த ஒரு செயலையும் சரியாக சிறப்பாக செய்யாமல் போயிட்டுருக்க ஒரு நிலை இருந்திருக்கும் பட் இனி வரக்கூடிய காலகட்டம் அந்த சோம்பல் நிச்சயம் முற்றிலும் விலகும் சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒரு வேலையில் இறங்கினாங்கன்னா அந்த வேலையை முடிக்கணுன்ற அந்த எண்ணம் வேகம் வெறி அதிகமாக இருக்கும் கூடுதலாக இருக்கும்போது அவர்களுடைய செயல்பாட்டின் வேகம் அதிகரிக்கிறதுனால அவர்களுடைய சோம்பல் முற்றிலும் முறியடிக்கப்படும் அப்போ அவர்களுடைய வேகம் வெளிப்படும் இனி பழைய நிலைமைக்கு வரக்கூடிய உற்சகராசி விரைவில் அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான பாதையை கண்டுபிடித்து அதில் முழு வேகத்துடன் செயல்படுவாங்க கண்டிப்பாக நீங்கள் உற்சகராசியாக இருந்தால் கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி உங்களுடைய வேகம் வெறி உங்களுடைய செயல்பாட்டில் இருந்த அந்த ஒரு உத்வேகம் கடந்த சில நாட்களாக இருந்திருக்காது நீங்கள் உணர்ந்துருக்கலாம் எவ்வளோ சோம்பல் சரி அப்புறம் பார்த்துக்கலாம் சரி யோசனையே அதிகமாகிட்டு கூட சில விஷயங்களை செய்தால் தவறுன்ற மாதிரி கொஞ்சம் பொறுத்து பொறுத்து பொறுமையாக போகிறது அல்ல விலகி போகிறது செய்ய வேணாம் அது தப்பாகிடும் இது தப்பாயிடும்ன்ற மாதிரி கொஞ்சம் ஒதுங்கியே இருந்திருப்பாங்க புரியுதுங்களா இப்போது அது எல்லாமே வந்து நீங்கும் தைரியம் அதிகரிக்கும் வேகம் அதிகரிக்கும் சோம்பல் முற்றிலும் விலகும்னு சொல்லியிருக்கேன் அப்போது ருச்சகராசிக்கு இது வெற்றிகரமான ஒரு காலகட்டமே கூட இது ஒரு நல்ல விஷயந்தான் அவங்களுக்கு இது இனி வரக்கூடிய காலகட்டம் நல்லாயிருக்கும் அதாவது வெற்றி தோல்வி ஆனால் ஒரு முடிவுக்கான அந்த முயற்சியை அவங்க எடுத்துருக்க மாட்டாங்க இப்போ ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பாங்க இது செய்யலாமா வேணாமான்னு யோசித்து பார்த்துட்டு அதை செய்யவே மாட்டாங்க இது செஞ்சால் நமக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இது போலவே பல விஷயங்களில் விலகி போயிருப்பாங்க சில விஷயங்கள் செய்தும் கூட அதில் முழுமையான ஒரு முழுமை பெற்றிருக்காது பாதியிலே போய்ட்டு நின்று இருக்கும் அல்லது அதில் சரியான ஈடுபாடு பண்ண மாட்டாங்க அதில் முழுமையாக அதனுடைய ஒத்துழைப்பு அவங்களுக்கு இருக்காது ஒரு ஒரு விஷயத்தில் இறங்கும் போது இருக்கிற வேகம் அதனுடைய முடிவில் இருக்காது அப்போ முயற்சியை முழுமையாக செய்யாமலேவே சிலர் தோத்திருப்பாங்க அறக்குறையாக செயல்பட்டிருப்பாங்க சோம்பலின் காரணமாக பல விஷயங்களை இழந்திருப்பாங்க ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க கவலைகளை மனதில் சுமந்திருப்பாங்க அதீத கஷ்டங்களை சந்திச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்போ அந்த சோம்பல் நீங்கிறதன் மூலமாக இவர்களுடைய சுறுசுறுப்பு அது வெற்றியோ தோல்வியோ ஒரு முடிவு எடுத்து அதில் சரியான விதத்தில் செயல்படுறதுக்கான ஒரு காலம் விரைவில் வருது அது இவர்களுக்கு ஒரு விதத்தில் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா ஏன்னா அந்த வேகம் தான் இந்த உற்சக ராசிக்கு பொருந்தக்கூடிய ஒன்று ஏன்னா செவ்வாய நட்சத்திரநாதனாக கொண்டு ராசிநாதனாக கொண்ட இவங்க எப்போவும் வேகம் பொருந்தி இருக்கிறது தான் இவர்களுடைய இயல்பான வலு அந்த வேகத்தை இழந்தாங்கனாவே இவர்களுடைய வலு விழந்த நிலை அப்போ இவங்க வந்து எந்த இடத்துலையுமே வந்து ஒரு பலம் பொருந்தி இருக்க மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு இடத்துல கோவப்பட வேண்டிய நேரத்தில் போட மாட்டாங்க அது முடிஞ்சு அந்த பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய்ட்டு பெருசாக கோவப்படுவாங்க அந்த காலம் அறிஞ்சு செயல்பட்டுருக்க மாட்டாங்க காலம் கடந்து செயல்பட்டு பல ஏமாற்றங்களையே சந்திச்சிருப்பாங்க அதாவது தண்ணி வரும்போதே குடத்தை வச்சு தண்ணி பிடிக்காமல் தண்ணி நின்னதுக்கப்புறம் குடம் வச்சு என்ன பயன்ற மாதிரி இவர்களுடைய செயல்பாடுகளும் அது போல தான் இருந்திருக்கும் பட் இனி கரெக்டாக இருப்பாங்க ஓரளவுக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றம் அமையும் வெற்றி இருக்கும் கவலைப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இனி கிடையாது ஒரு சகராசிக்கு மாற்றங்கள் நிச்சயமாக வந்து உண்டு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்